ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। तिन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री। திருச்சிற்றம்பலம் அருஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்திலாடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் பொருட்சாதும் அறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் அறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் வேதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் அருச்சோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருச்சோதி தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணியவை நான் எண்ணியவாறு எமக்கு அருளும் தெய்வம் அருச்சோதி தெய்வம் அருஜோதி தெய்வம் அருஜோதி தெய்வம் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை சிற்றம்பலம் அருஜோதி தெய்வமான நடராஜ பெருமான் அம்பலத்தில் ஆடி அருள் புரிகிறார் அடியார்களுக்கு அப்படிங்கிறது தன்னுடைய திருவருப்பால பாடியிருக்கார் வள்ளலார் பெருமான். ஐந்தொழிலும் செய்கிற இறைவன் ஆதிபுரி அப்படிங்கிற இந்த திருவற்றியூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிற பெயர்ல கோவில் கொண்டிருக்கார். படம்பக்கநாதர் ஒற்றியூர் ஈசர் ஒற்றியூருடைய கோவே அப்படின்னு நாயன்மார்கள்லாம் அவரை பாடியிருக்கார். அப்படி நாயன்மார் காலத்துக்கு முந்தின காலத்துல புராணத்துல இருந்து தசரத ராஜா வந்து தரிசனம் பண்ண ஆலயமாக இருக்கிறது இந்த திருவற்றியூருங்கிற ஆலயம். அங்க இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற படம்பக்கநாதர் அப்படின்னு சொல்லப்படுற எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிற சிவபெருமான நம்ம தரிசனம் பண்ற போது நம்ம அவருடைய முழு திருமேனியை நம்மளால பார்க்க முடியாது. கவசம் சாத்தின திருமேனியாகத்தான் இருக்கும். சதுர ஆவடை மேல கவசம் சேர்த்து சாத்தின கோலத்துல கோவிலுடைய அமைப்புல சற்று தெற்கு பக்கம் நகர்ந்த மாதிரி ஒரு சன்னதி. கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட கவசம் சாத்திய கோலத்துல இருக்காது. அவருக்கு அந்த கவசத்தெல்லாம் தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு மட்டும்தான் கவசம் இல்லாம அவரை காணலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான திருக்கோலத்துல ஒரு பெட்டி போல சிவலிங்க திருமேனி. அந்த திருமேனியுடைய முகப்புல சந்தனம் சாத்தி இருப்பார். அந்த மூணு நாள் திறந்த நாளைக்கு மட்டும் புனுகு சம்ப சாம்பிராணி முதலிய தைலங்களை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி புத்து ரூபத்துல சுவாமி இருக்கிறார். வால்மீகநாதராக காட்சி கொடுக்கிறார். அந்த சுவாமியுடைய பேர் ஆச்சரியமான பேரு எழுத்தறியும் பெருமான். மாந்தாதா அப்படிங்கிற ஒரு ராஜா ஒரு ஓலை எழுதி அனுப்புறா. அந்த ஓலையில இந்த தொண்டை நாட்டில் இருக்கிற எல்லா ஊரிலையும் போய் வரி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. ஆனா இறைவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா அவன் எழுதின ஓலை மாதிரி இல்ல. அவன் எழுதி கொடுத்தான் ஒரு ஓலை. அந்த ஓலையில எந்தெந்த ஊர் எல்லா ஊர் பேரும் இருக்கு திருவற்றியூர் உள்பட. ஆனா அந்த ஓலையை எடுத்துட்டு ஒவ்வொரு ஊரா போய் தமுக்கு போடுவான்.
அப்படி தமுக்கு போட்டு படிக்கிற போது அந்த ஊருடைய பேர் வரும், அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் வரி செலுத்துவா. அப்படி ஒரு வரி கலெக்ட் பண்றது, வரி வசூலிக்கிறது அந்த காலத்துல அப்படித்தான். ஏன்னா அந்த காலத்திலயும் வரி கட்டாம இருக்கிற ஜனங்கள்லாம் உண்டு. அப்படி வரி வசூலிக்கிறதுக்கு அந்த ஓலையில இந்த ஊருடைய பெயரை எழுதி அனுப்ப இறைவனுடைய அருளால என்ன ஆச்சா, அந்த ஓலையில இந்த ஊர் நீங்களாக, அதாவது திருவொற்றியூர் நீங்களாக, இந்த ஊர் சுவாமியுடைய ஊர், இது சிவபெருமானுடைய ஊர், இந்த ஊர்ல ராஜாவுக்கு வரி வசூலிக்கிறதுக்கு அனுமதியும் அங்கீகாரமும் இல்லை அப்படின்னு சுவாமி ஒரு லீல பண்ணி அந்த ஓலையிலிருந்து அந்த வாக்கியங்களை மாற்றினார். அப்படி ராஜா எழுதின எழுத்து என்ன அப்படிங்கறத மாத்தினவர் சுவாமி. அவன் என்ன எழுதினான் அப்படிங்கறத அறிந்தவர் அப்படிங்கறதுனால எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிற நாமதேயம் சுவாமிக்கு. அடியார்கள்லாம் அன்பா அழைக்கிற அதுதானே. ராஜா என்ன எழுதினான்ங்கிறத தெரிஞ்சின்ற பெருமானவர். அப்படி அடியார்களுக்கெல்லாம் எண்ணியவை எண்ணியவாறு கிருப பண்ற அந்த சுவாமி, பரஞ்சோதியாக இருக்கிற சுவாமி, அங்கு படம்பக்கநாதராக எழுத்தறியும் பெருமானாக திருவொற்றியூர்ல இருக்கார். அவரை ஒரு 30 ஆண்டு காலம் தினமும் சென்று தரிசிச்சிருக்கார் வள்ளலார் பெருமான். ஒரு நாள் விடாம நிறைய திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கார் திருவொற்றியூர் ஈசர் இந்த வள்ளலார் பெருமானுக்கு. அந்த சுவாமி பேர்ல 31 பாடல்கள் உடைய எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படிங்கிற பாடல் பாடியிருக்கார். அதுல சில பாடல்களை இன்னைக்கு கருத்துல எடுத்துட்டு இன்னைக்கு ஏன் இந்த விசேஷத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். கவசத்தோட காட்சி கொடுக்கிற பெருமானுடைய கவசத்தை கார்த்திகை திருநாள் அன்னைக்கு அந்த கவசம் களையப்படும். அதிலிருந்து 3 நாளைக்கு வாசுகி அப்படிங்கிற சர்பத்தை தன்னுடைய அங்கத்துக்குள்ள சேர்த்துன்றதுனால அந்த 3 நாளும் அந்த சிவலிங்க திருமேனி, அது ஒரு பெட்டகம் மாதிரி இருக்கிற சிவலிங்க திருமேனிக்கு சாம்பிராணி புனுகு சாம்பிராணி சாத்தி இன்றைய தினம் கார்த்திகையிலிருந்து 3வது நாள் கார்த்திகை தீபம் முடிஞ்சு 3வது நாள் இரவு அர்த்த ஜாமத்தும் போது அந்த கவசமானது பிறகு சாத்தப்படும். அந்த சுவாமியுடைய மகிமைய பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் கிருப பண்ணியிருக்கார் அப்படின்னு அவற்றை வேண்டிக்கிற தனக்கும் கிருப பண்ணணும். சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயேனை முந்தை வினை தொலைத்து உன் மொய் கழற்கு ஆளாக்காதே. நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ எந்த நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே. இந்த ஜீவன்கள் எல்லாம் சிந்தையை மயங்கி நாய் போல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிருக்கு. அதனுடைய முந்தை வினை தொலையணும், தொலைத்து உன் திருவடிக்கு ஆளாக்கணும். அப்படி ஆளாக்காம இந்த ஜீவன்கள் எல்லாம் விட்டுடாதே பெருமானே அப்படின்னு தன்னுடைய ஜீவனை சாதாரண ஜீவன்களோட ஒப்பிட்டு சொல்ல, நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ. நித்தமும் ஒரு நோய் இருக்கு, அது என்ன நோய் அப்படின்னா சாப்பிடுறது தூங்குறது இறை சிந்தனை இல்லாத வாழ்க்கை, அது ஒரு நோய் தாங்கிற. இது நீதியா எம்பெருமானே, உன் திருவடிக்கு என்னுடைய சிந்தை ஏற்படணுமே. நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ எந்த நீ ஒற்றி எடுத்தறியும் பெருமானே. மத்தனை வன்னெஞ்சகனை பஞ்சகனை மணி பின்கொள் பண் பிணிகுள் பித்தனை வீண் நாள் போக்கும் பேயேனை நாயேனை. கல் போன்ற நெஞ்சமுடைய வஞ்சகனான ஜீவன்களை பத்தி சொல்ற, தன்னையும் அதோட சேர்த்துட்டு சொல்ற.
பித்தனை வீண் நாள் போக்கும் பேயனை நானேனை சிவபக்தி பண்ணாமல் நாய் போலவும் பேய் போலவும் தெரிகிற மனசு இருக்கிற இந்த ஜீவன்களை முத்தனையாய் உந்தன் உளரித்தாக்கு ஆளாக்க உளறி அப்படின்னா தாமரை, தாமரை திருவடிக்கு ஆளாக்காமல் எத்தனை நாள் செல்லும் எழுத்தறியும் பெருமான் எத்தனை நாள் ஆகும். இறைவனுடைய அடியார்களை போய் சேரணும், சத்பக்தி பண்ணணும், சத்சங்கத்துல இருக்கணும். நன்னரிசேர் அன்பர்தமை நாடிடவும் நின் புகழ் சென்னறியை சேர்ந்திடவும் செய்தாய் எனக்கு உனக்கு முன்னறியேன் பின்னறியேன் மூடனேன் கைமாறிங்கு என் அறிவேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே. பகவத் கிருபை எங்க உணரலாம் அப்படின்னா நமக்கு நிறைய சத்சங்கம் கிடைக்கும், அடியார்களோட நம்ம என்னைக்கும் இணங்கி இருப்போம், அப்போ இறைவனோட நாம் இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணர்றோம். அதுதான் இறைவனுடைய பரிபூர்ண கிருபை. இந்த ஜீவன்களுக்கு அவர் செய்யும் கிருபை என்ன அப்படின்னா நன்னறி சேர் அன்பதமை நாடிடவும் நின் புகழின் சென்னறியை சேர்ந்திடவும் செய்தாய் உன் புகழ பாடவும் அடியார்களுடைய சங்கத்துல இருக்கவும் நீ கிருபை பண்ணிருக்க. அந்த அந்த கிருபைக்கு இணையான கிருபையே கிடையாது. எனக்கு இந்த பிறவிக்கு முன்னாடி இந்த ஜீவனுக்கு இறைவனை பத்தி தெரியுமா அப்படின்னு தெரியாது. எனக்கு உனக்கு முன்னறியேன் பின்னறியேன் மூடனேன் நான் எப்பா எவ்வாறு கைமாறு செய்ய போறேன். சிவபக்தி பண்றதுக்கு இந்த ஜீவனுக்கு ஒரு வாய்ப்பை பகவான் கொடுத்துட்டார். மைப்படியும் கண்ணார் மயல் உடக்க செய்வாயோ கைப்படிய உண்டன் நீ கலர் கருத செய்வாயோ இப்படி என்று அப்படி என்று என் அறிவேன் உன் சித்தம் எப்படியோ ஐயா எழுத்தறியும் பெருமானே. இறைவா உன் சித்தம், உன் திருவடியை நான் அடைஞ்சிட்டேன், மறுபடியும் காம காஞ்சனங்கள் மேல என் மனசு செல்லாம இருக்கணும். அப்படி சென்று போயிடுமோ, அதை ஒதுக்கிட்டு உன் திருவடியை அடைவேனோ, இப்படியோ என்று அப்படியோ என்று நான் எப்படி அறிவேன் இறைவா? எல்லாம் உன் சித்தம் இறைவனே, ஆனால் என் மனசு உன் திருவடிக்கே இருக்கணும். உன் சித்தம் எப்படியோ ஐயா எழுத்தறியும் பெருமானே. நில்லா உடம்பை நிலையென்றே நேசிக்கும் பொல்லாத நெஞ்ச புலகனேன் இவ்வுலகில் சொல்லா மனநோயால் சோர்வுற்று அலையுமல்லல் எல்லாம் அறிவாய் எழுத்தறியும் பெருமானே. சொல்ல முடியாத மனநோயால் அந்த ஜீவன் அங்கு இங்கு அலைஞ்சின்று. இது எதுக்காக அலையிறது அப்படின்னா இந்த உடம்பு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தினால இந்த உடம்பே பிரதானம்னு நினைச்சுன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த உடம்ப உதறிட்டு போக முடியல. ஏன்னா இந்த உடம்பு சார்ந்த சுற்றம் பொருள் வீடு வாசல் சொத்து இது பத்தின சிந்தனை, அதனால இது நிலையா இருக்கு, நமக்கு எல்லாம் வந்து சேரும், நம்மளுடையதான் அப்படின்னு நினைக்குது. அப்படி பொல்லாத நெஞ்ச புலையனேன் அப்படின்னு சொன்ன அப்படி அல்லல், இந்த அல்லல் எல்லாம் நீ அறிவா இறைவா உன் திருவடிக்கே என் மனசு இருக்கணும். தீதருவேன் நன்கனவும் செய்யேன் வீண் ஆள் போக்கும் வாதறிவேன் வஞ்சகனேன் வல்வினையேன் வாய்மையிலேன் சூதறிவேன் மாலயனும் சொல்லறியனின் பெருமை யாதறியேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே. தீமை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன், அணுவுக்கு கூட நல்லது செய்ய மாட்டேன், வீண்நாள் போக்குகிறேன். இதெல்லாம் என்ன ஜீவன்களுடைய இயல்பு, இப்படிதான் இருக்கு ஜீவன்கள். வாதறிவேன் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுவேன், எதை பத்தா எதை பத்தினாலும் வாதகம் பண்றேன் வாதம் பண்ணுவேன், வஞ்சகனேன் மனசுக்குள்ள ஒன்ன வச்சுட்டு ஒன்னு செய்யறேன்.
பல்வினையேன் வாய்மையிலேன் உண்மையை பேச மாட்டேங்கிறேன், பொய்யே பேசுறேன், சூதறிவேன். இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறதுக்கு சூது மூலமாக சூது செஞ்சு அந்த இத அந்த பொருளை அபகரிக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஆனா உன் பெருமை எப்படியாப்பட்டது தெரியுமா? என் மனசு மாறணும் உன் திருவடியை அடைந்து. நீ எப்படியாப்பட்டவர்னா, மாலையனும் சொல்லறிய நின் பெருமை யாதறிவேன், திருமாலும் பிரம்மாவாலையும் அறிய முடியாத பெருமை உடைய சிவபெருமானே, நான் எப்படி அறிவேன் உன்னுடைய பெருமையை? உன் பெருமையை நான் அறிய முடியலையே. மாறாதவன் பிணியால் மாழாந்து நெஞ்சயர்ந்தே கூடாத துண்ட கொடுங்கடற்குரு விழுந்தடியேன், ஆறாதரற்றி அழுகுகின்றேன், நின்செவியில் ஏறாதோ ஐயா எழுத்தறியும் பெருமானே. பிறவி பிணியில மாழாந்து அயர்ந்து போய் துன்பக் கொடுங்கடல் அப்படிங்கிற பிறவி பெருங்கடல்ல நான் விழுந்து அழுது அறற்றேன், அழுகின்றேன். இதுதான் வள்ளலார் பெருமானுடைய சுயரூபம். அவர் இங்கிருந்து இறைவனை நினைச்சு அழுது அழுது இறைவன் திருவடியை பாடி இறைவனை அடைந்தார். நின்செவியில் ஏறாதோ, நான் இங்கிருந்து கூப்பிடுறேனே அது உன் காதுல கேட்கலையா? ஐயா எழுத்தறியும் பெருமானே, உன்னாடும் வல்வினையால் ஓயா பிணி உழந்து புண்ணாக நெஞ்சம் புழங்குகின்றேன் புண்ணியனே, கண்ணா அழா உன்றன் கருணை எனக்களிக்க என்னாயோ ஐயா எழுத்தறியும் பெருமானே. சஞ்சித பாபங்களால ஓயாமல் இந்த பிறவி பிணியில உழந்துன்னு இருக்கேன். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழல்ல இந்த மனசு எப்படி இருக்குன்னா, இதுல வாழ்ந்து வாழ்ந்து இந்த நெஞ்சமானது புண்ணாய் இருக்கு, புழுங்குகின்றேன் புண்ணியனே அப்படிங்கிற. கண்ணாடா உயிருக்கு தலைவன் இறைவன், ஜீவனுக்கு தலைவன் சிவன், சிவன் தலைவன்னா ஜீவன் அவனுடைய அடிமை, சிவன் தலைவன்னா ஜீவன் அவனுடைய மனைவி. அப்படி இந்த மனைவி போல அந்த பாவத்துல பாடுறார். கண்ணாடா உண்டன் கருணை எனக்களிக்க என்னாயோ, உன்னுடைய கருணை எனக்கு கொடுக்க மாட்டியா? எழுத்தறியும் பெருமானே, உன் செய்கை மாறா புலைய மட மங்கையர்தம் வன் செய்கையாலே மயங்குகின்ற வஞ்சகனேன், கொன் செய்கை மாறாத கூற்றன் வருவானே என் செய்வேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே. காம காஞ்சனங்கள்ல அது எப்படியாப்பட்ட செய்கை அப்படின்னா, வன் செய்கை அப்படின்னு மிருகம் போல ஒரு குணம், காம காஞ்சனங்கள்ல ஏற்படுற ஒரு மயக்கம், அதனால மயங்குகின்ற வஞ்சகனேன். அந்த எவ்வளவுதான் சத்பக்தி பண்றதுக்கு உள்ள சத்சங்கத்துல இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சாலும், இறையருளால கிடைச்சாலும், ஏதோ மனசுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ஓரத்துல காம காஞ்சனங்கள் இருக்கு. அது இந்த ஜீவன்களுடைய இயற்கையான சுபாவம். அப்படி அந்த சுபாவத்தோட இருக்கிறவன் எப்படி மாட்டிப்பான் அப்படின்னா, இந்த வஞ்சகனை வஞ்சகன் போல கூற்றன் வந்து பாசக்கயிறை போட்டு இழுத்துட்டு போவான். கொன் செய்கை மாறாத கூற்றன் வருவானே, அன்னைக்கு வருவான் அந்த யமபடாள்கள்லாம், யமதூதர்கள்லாம் வருவா. அன்னைக்கு நான் என் செய்வேன், நான் என்ன பண்ண போறேன், உன் திருவடி கிடைக்கலன்னா நான் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், என்னைய நீ காப்பாத்தணும். என் செய்வேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே, சங்குடையான் தாமரையான் தாழ்மொழியும் காண்பரிதாம், கொங்குடைய கொன்றை குளிர்ச்சடையார் கோதை ஒரு பங் பங்குடையா, ஏழுமுகம் பாராது தள்ளிவிட்டால் எங்கடைவேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே. சங்கு தாங்கிய கரங்களுடைய திருமாலும் பிரம்மாவாலையும் அடிமுடி காணாமல்
அண்ணாமலை போல காட்சி கொடுத்த இறைவா, தேன் நிரம்பிய கொன்றையை அணிந்த குளிர் சடை உடையவனே, உடம்புல ஒரு பாகத்துல அம்பிகையை ஒரு பாகத்துல வச்சிருக்கிற எம்பெருமானே, நீ இந்த மாதிரி கட்டப்படுற ஏழை முகம் பாராது தள்ளிவிட்டாள், நீயும் தள்ளி விட்டுட்டேன்னா நான் எங்கு போவேன், எங்கடைவேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே அப்படின்னு 10 பாடல்களை இன்னைக்கு கருத்து கருத்துண்டு அனுபவிச்சோம். ஒவ்வொரு நாளும் அந்த திருக்கோவிலுக்கு வர்ற போது அந்த திருக்கோவில் சன்னதியில விட்டோபா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அவதூதர், ஒரு சுவாமிகள் அங்கு பலகாலம் இருந்திருக்கார். அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த தெருவில் வர்றவாளுடைய சுபாவத்தை வச்சு அங்கு வர்றவாள்லாம், இந்த ஒரு நாய் வருது, இதோ ஒரு பேய் வருது, இதோ ஒரு மாடு வருது, ஒரு ஆடு வருது, இது ஒரு கோழி வருது அப்படின்னு மனிதர்களுடைய சுபாவத்தை வச்சு இவர் எல்லாரையும் கூப்பிடுவாராம். வள்ளல் பெருமான் அந்த சன்னதியில சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு வருவார், நிச்சயம் வருவார் திருவற்றியூருக்கு. அவர் ஏழு கிணறு அப்படிங்கிற இப்போ சென்னையில இருக்கிற ஜார்ஜ் டவுன்ல இருக்கிற ஏரியால இருந்து நடந்தே போய் திருவற்றியூர் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வருவார். அப்படி சன்னதியில இவரை பார்த்த உடனே சொல்லுவாரா, இதோ மனுஷன் வரா, இதோ மனிதன் மானுடன் வரா அப்படின்னு சொல்லுவாரா விட்டோபா சுவாமிகள். அப்படி மனிதன்னா எப்படி இருக்கணும், அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கணும், எப்படி இரக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத இலக்கணமாக கொண்ட வள்ளலார் சுவாமிகளுடைய எழுத்தறியும் பெருமான் மாலையிலிருந்து ஒரு 10 பாடல்களை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற பாடல்களை எல்லாம் அடுத்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் பார்ப்போம். நம பார்வதி பதையே அழகர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்